வெல்கம் டு சிம்பிளி ரெஸ்லிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சில ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் ரூமர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ட்விட்டரில் ரெஸ்லிங் ஃபேன் ஒருத்தர் லோகன் பால் 200 நாளுக்கு மேலே யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்காரு. இந்த 200 நாளில் வெறும் 2 டைட்டில் டிஃபென்ஸ் தான் லோகன் பால் பண்ணியிருக்காரு. லோகன் பால் ஒரு ஒஸ்ட் சாம்பியன் அப்படி இப்படின்னு திட்டி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதுக்கு லோகன் பால் ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு சேவேஜான ரிப்ளைவை கொடுத்துருக்காரு. அதாவது எல்லா பேப்பரையும் அட்டன் பண்ணி கஷ்டப்பட்டு சண்டை போட்டு சாம்பியனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில முக்கியமான பேப்பர்ஸ் மட்டும் அட்டன் பண்ணி சில மேட்சஸ் மட்டும் சண்டை போட்டு சாம்பியனாக இருக்கலாம் அப்படிங்கிறத மீன் பண்ணி லோகன் பால் இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. WWE உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் லிவ் மோர்கன் டாமினிக் மிஸ்டீரியோட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்ல டாம் நான் உன்னையவே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. இந்த ஸ்டோரி லைன் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மாமி வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்டமே இருக்குது. டே டாம் நீ கொடுத்து வச்சான்டா, நல்லாடுறா போடா. இப்போ WWE மேனேஜ்மெண்ட் சீசர் சிக்காவா அப்படிங்கிற பேருக்கான காப்பி ரைட்ஸை வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதே மாதிரி தான் WWE MFT இந்த மாதிரி சில வார்த்தைகளுக்கு காப்பி ரைட்ஸ் வாங்கினாங்க. இப்போ சீசர் சிக்காவா அப்படிங்கிற பேருக்கான காப்பி ரைட்ஸையும் வாங்கிட்டாங்களாம். ஸோ இதுக்கு மேலே சோலோ சிக்காவை சீசர் சிக்காவான்னு கூப்பிடுவாங்க போல. வின்ஸ் மெக்மஹனின் மகனும் WWE பெஸ்ட் இன் த வேர்ல்ட் கப் வின்னருமான ஷேன் மெக்மஹன் AEW ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்டா ஷேன் மெக்மஹன் வின்ஸ் மெக்மஹனோட பையன், அப்போ WWE ஷேர்ஸில் ஷேன் மெக்மஹனுக்கு பங்கு இருக்குமேடா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இப்போ WWE முக்காவாசி ஷேர்ஸை வின்ஸ் மெக்மஹன் TKO குரூப் கிட்ட சேல் பண்ணிட்டாரு. கால்வாசி ஷேர்ஸ் தான் வின்ஸ் மெக்மஹன் கிட்ட இருக்கு. அந்த கால்வாசி ஷேர்ஸோட முழு உரிமையும் வின்ஸ் மெக்மஹனுக்கு மட்டும்தான். அந்த ஷேர்ஸில் உரிமை கொண்டாட வின்ஸோட பிள்ளைங்களுக்கு இடம் இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்டெஃபினி மெக்மஹனுக்கு கூட WWE ஷேர்ஸ் இல்லை. ஸ்டெஃபினி, ஷேன், HH எல்லாமே WWE ஒன் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் தான், அவங்க ஓனர்ஸ் கிடையாது. ஸோ அதனால ஷேன் மெக்மஹனால WWE ஷேர்ஸ் மேலே உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா ஷேன் மெக்மஹனும் ஒரு ஒர்க்கர் தான். இப்போ ஷேன் மெக்மஹன் WWE ஒர்க் பண்ணலை, அவர் இப்போ சும்மா தான் இருக்கார். ஷேன் மெக்மஹனும் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் மாதிரி தான். இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்க நியூஸ் படி ஷேன் மெக்மஹன் AEW கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வர ரா எபிசோடில் சாட் கேபிள் விசஸ் பிரான்சன் ரீட் விசஸ் பிரான்ஸ் ஸ்ட்ரோமன் மென்ஸ் மணி இன் த பேங்க் குவாலிஃபைங் மேட்ச் நடக்கிறதா இருந்துச்சு. பட் இப்போ WWE என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாட் கேபிளுக்கு பதிலாக இல்லியா டிராகனும் அந்த மென்ஸ் மணி இன் த பேங்க் குவாலிஃபைங் மேட்ச்ல சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ OH66 டீம் சாட் கேபிளை அட்டாக் பண்ணி இன்ஜூர் பண்ண அந்த ஸ்டோரியை WWE அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அங்கிள் ஹவுடி அண்ட் டீம் சாட் கேபிள் கூட தான் தங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பண்ணுவாங்க போல. இந்த வார ரா எபிசோடை OH66 ஃபேமிலி அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 5 சேர்ந்து ஒரு பர்கர் ஷாப்புக்கு போய் பர்கர் சாப்பிட்ருக்காங்க. அங்கே ஃபேன் ஒருத்தர் இவங்க 5 கூடயும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. நடுவில் இருக்க அந்த ஆளை தவிர மிச்சம் இருக்க அந்த 5 தான் OH66 ஃபேமிலியோட புது மெம்பர்ஸ். ரோமன் ரெயின்ஸ் எப்போ WWE ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாரோ அப்போ ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவா கூட தான் ஒரு ஸ்டோரி பண்ணுவார் அப்படின்னு சில நியூஸ்லாம் வந்துச்சு. அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்னடானா, ரோமன் ரெயின்ஸ் இப்போ சோலோ சிக்காவை இன்ஸ்டாகிராமில் இருந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவை அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்ட ஜே உசோவெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் இன்னமும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் இப்போ திடீர்னு ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவை இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. So, Bloodline-ஓட நெக்ஸ்ட் ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்க சில நியூஸ் படி ஜூலை மாதம் ரோமன் ரெயின்ஸ் WWE-க்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.